ஹாய் பிரதோஸ் வணக்கம், வெல்கம் டு வேட் எப்பி கேமிங் சேனல். இந்த வீடியோவில் நான் பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ஈவெண்ட் அப்டேட்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ நிறைய ஆப்பெல்லாம் வந்துட்டு வழக்கம் போல் ஃப்ரீ ஃபயர் வைக்கிறது தானே, அது பார்த்தீங்கன்னா அடுத்த அப்டேட்டில் கொஞ்சம் பழமாக வைப்பாங்க, அவ்வளோதான். தம்பி நாங்கள் பார்க்காத ஆப்பா? அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பல ஆப்புகள்லாம் வைக்க போகிறாங்க அடுத்த அப்டேட்டில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய ஈவெண்ட் அப்டேட்ஸு பண்டல்லாம் மரண மாதம் விட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறாங்க வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா கன்னோட பவர் ஏற்றுறது இறக்குறது இப்படின்லாம் பார்த்தீங்கன்னா ஓபி அப்டேட்டுக்கு ஒரு டைம் வந்து பார்த்தீங்கன்னா மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. அப்புறம் ஏதாச்சும் ஒரு கன்று ஃப்ரீயாக விடுவாங்க. இதை பற்றிலாம் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா புதுசாக வர போகிற கன்று ஆல்ரெடி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 மாதம் முன்னாடி அது எப்படி இருக்கும் கன்று வந்துட்டு உங்களுக்கு என்ன மாதிரி பவரில் இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு இந்த வீடியோவை போய் பாருங்கள். ஸோ அந்த கன்று எந்த லெவலில் இருக்கும் எப்படி அடிக்கும் அப்படின்றதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? அதை வந்து முடிஞ்சால் ஐ பட்டனில் கொடுக்குற மேலே வரும். ஒன்றும் மோசமான கன்றுலாம் கிடையாது, நல்ல கன்று தான். இது எதில் விடுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா கிளாஸ் கோடில் தான் முதல்ல விடுவாங்க. ஏன்னா அந்த சிஓடிலேருந்து எடுத்துக்கன்று சொல்ல வேணாம்னு தான் பார்த்தேன், சொல்லிட்டேனே. சரி பரவாயில்ல, விடுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அடுத்த இது, ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து ரேங்க்டு சீசன் மாறுதுல, கிளாஸ் ஸ்குவாட் ரேங்க்டு சீசன் வந்து பார்த்தீங்கன்னா 3வது சீசன் நம்ம போகிறோம். ஸோ அந்த சீசனில் நீங்கள் கோல்டு ரீச் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபேமஸ் கொடுக்குறாங்க. இவ்வளோ நாள் பிஸ்டல் மட்டுமே கொடுத்துட்டு இருந்த ஃப்ரீ ஃபயர் பார்த்தீங்கன்னா டெசர்ட் ஈகிள் G18 அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபேமஸ்க்கு வந்திருக்கிறாங்க. ஓகே, இதெல்லாம் கொஞ்சம் சந்தோஷப்பட்டுக்கோங்க, ரொம்பலாம் சந்தோஷப்படுவாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 2 பேய் பண்டலாட்டம் 2 கொடுத்துருக்காங்களே, பேய் எதுக்கு கொடுக்குறாங்க? இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஹாலோவன் வந்து ஒன்று வரும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இந்த லேடி அண்ட் ஜென்ஸ் பண்டல் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஹாலோவன் அன்னைக்கு தராங்க. ஹாலோவன் அன்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை அக்டோபர் 31 அன்னைக்கு ஹாலோவன், அன்னைக்கு இந்த பண்டல் ரிலீஸ் ஆகும்னு எதிர்பார்க்குறேன். இது ரெண்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் டேமேஜாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வழக்கமாக ஃப்ரீ ஃபயர் விளாட்றது தான், ஏற்று மச்சான் இறக்கு மச்சான் அப்படின்ற மாதிரி விளாண்டுருக்காங்க பல வருஷமாக. இந்த அப்டேட் 3 அப்டேட்டு கடைசி அப்டேட். ஓகேவா? மேக்ஸிமம் இன்ஜுரி வந்துட்டு 58-59 அந்த கண்ணுக்கு அதிகம் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மினிமம் இன்ஜுரி 30-25 அப்படின்னு வந்து மாற்றி விட்டாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் காலுக்கு கீழே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தலைக்கிட்ட சுடும் போது இந்த டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த கண் எப்படி ஆகும்ட்டு நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்தது பார்த்தீங்கன்னா பிளாஸ்மா கண்ணு ஒன்று ஒன்றாக தான் விட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ எல்லாத்தையும் லைனாக சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஓகேவா? நெக்ஸ்ட் வீடியோ வரும்போது என்னென்ன சேஞ்சஸ் பண்ணிக்காங்க லைனை சொல்கிறேன். அடுத்து இப்போ பார்த்தீங்கன்னா பிளாஸ்மா பண்ணிட்டு பார்க்கலாம். பிளாஸ்மா கண்ணில் பார்த்தீங்கன்னா அக்யூரசி வந்துட்டு 50% வந்து அதிகம் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெட்னிங்கில் இருக்கும்போது அந்த இது கம்மியாகும்ல, ஒருவேளை ரெட் கலராக ஃபுல் ஆயிடுச்சு ஹீட் ஆயிடுச்சுன்னா அது கம்மியாகும்ல, அது கொஞ்சம் வந்துட்டு ஃபாஸ்ட்டாக கம்மியாகும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ரெண்டு போட்டிருக்கிறாங்க. பிளாஸ்மா கண் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அடுத்து க்ளோஸ் ரேஞ்சு கண்ணுக்கெலாம் ரொம்ப டஃப் கொடுக்கும் போல அந்த லெவலுக்கு ஏற்றி விட்டாங்க. MP40 வச்சுருக்கவங்கலாம் கொஞ்சம் பார்த்துருங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நானும் பீட்டுக்கே பிஎன்எல் அப்படின்ற லெவலுக்கு வந்துட்டு ஸ்னைப்பர் அடித்து தட்டு தட்டு தட்டிக்கிட்டு இருக்க நம்ம கார்98 ரசிகர்களே, கார98 புள்ளைங்கோஸ் அப்படின்லாம் சுட்டிக்கிட்டு இருக்கவங்களே, இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சோகமான செய்தியும் சொல்லணும்னு தான் நினச்சேன். ஆனால் பார்த்தீங்கன்னா 38% ரேஷியோ மட்டும் கம்மி பண்ணிக்காங்க. ஸ்கோப்போட அந்த சைஸ் பார்த்தீங்கன்னா பெருசாக தெரியுது, கொஞ்சம் கம்மியாகும் அவ்வளோதான், வேறுபடி பிரச்சனை இல்லை. நார்மலாக நீங்கள் சுடுறதெல்லாம் சுட்டுக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு பேஜஸ் லீக் ஆகிருக்குது. எதோடதுன்னு பார்த்தீங்கன்னா எலைட் பாஸ் வந்து வரப்போகிறதுல அதுக்கோட பேஜெல்லாம் பார்த்தீங்கன்னா லீக் ஆகிட்டுருக்கு. ஸோ சிடி போட்ட மாதிரி ஒரு பேஜ் வந்து லீக் ஆகிருக்கு. ஸோ இந்த எலைட் பாஸில் பார்த்தீங்கன்னா ஒரு கெர்னைடோட ஸ்கின் இருக்குல்ல, அது வந்துட்டு லீக் ஆகிருக்கு. ஓகேவா? இந்த மாதிரி தான் வெடிக்கும். பட் அதோட 3D ஒர்க்கு முடிச்சிருக்காங்க, அந்த கலரிங் ஒர்க்கெலாம் இன்னும் முடிக்காதனால உங்களுக்கு இப்படி தெரியுது. ஸோ அடுத்தடுத்து வரும்போது கொஞ்ச நாளில் அந்த எலைட் பாஸ் வரும்போது உங்களுக்கு தெரிஞ்சு போகும் இது எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. இல்லைனா நான் அடுத்து வர வீடியோஸ்லாம் கொஞ்சம் தெரிஞ்சிச்சுன்னா போடுறேன். ஓகே, இது வரைக்கும் ஃப்ரீ ஃபயர் விட்ட மியூசிக் எலைட் பாஸ் எந்த எலைட் பாஸாக இருந்தாலும் சரி அருமையாக அட்டகாசமாக பண்ணுவாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இந்த லைட் பாஸுக்காக நான் ரொம்ப வெயிட்டிங்கு. நீங்கள் எப்படி அப்படின்ட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். வந்தால் மட்டும் வாங்குற மாதிரி வாய் விட்டுறியடான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வாங்க போகிறதெல்லாம் கிடையாது, நம்ம ஓசியாக கொடுத்தது மட்டும் தானே இன்றைக்கி வரைக்கும் போட்டிருக்கோம், அதே பண்ணுவோம். எலைட் பாஸ் வந்துருக்குதா போய் பார்ப்போம். ஆ, நல்லா இருக்குது. ஓகே, எலைட் பாஸ் நல்லா இருக்குது 4 பேர்கிட்ட சொல்லுவோம். அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அமைதியாக இருந்துருவோம், இதுதான் நம்ம கேரக்டர். ஓகேவா? அந்த மாதிரியே இருப்போம். சரி, நெக்ஸ்ட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பேட்ச் விட்டுருக்காங்க. இது என்னடா அப்படின்ட்டு நானும் தலையை சுற்றி பார்த்தா ஒரு எலும்பு கோடு வச்சு சுற்றி கத்தி இருக்க மாதிரி அந்த மாதிரி ஏதோ ஒன்று இருக்குது, அது என்னவா இருக்குன்ட்டு எனக்கே கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருக்குது. ஓகேவா? இதோட பேர் ஏதாச்சும் தெரிஞ்சிச்சு, சிடி மைக்கு அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு பேட்ச் கொடுத்துருந்தா ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ இது ஏதாச்சும் தெரிஞ்சிச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 2 ராயல் டிக்கெட். ஓகேவா? அது ரெண்டு பார்த்தீங்கன்னா விட்டுருக்குறாங்க. இந்த 2 டிக்கெட் எடுக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா போயா டிக்கெட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா FFCS இந்த 2 டிக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் ட்ராயலுக்காக, இதை வச்சு நம்ம ஸ்பின் பண்ணி ஏதாச்சும் எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆல்ரெடி ஆனிவர்சரிக்கும் இந்த மாதிரி ஒரு டிக்கெட் பார்த்தீங்கன்னா ஃபைலுக்குள்ளே இருந்துச்சு, மெயின் ஃபைலுக்குள்ளே கேம் ஃபைலுக்குள்ளே இருந்துச்சு. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பெஷல் ட்ராயல் விடாமல் ஃபெய்டு வெயிட்டில் விட்டு அந்த ஜோக்கர் பண்ண முடிச்சு போயிட்டானுங்க எல்லா சர்வருக்குமே.
அந்த ஹைப்பு வந்துட்டு அதிகமாகிடுச்சு. ஓகேவா, அந்த பண்டலுக்கு இருந்துச்சுன்னா நிறையா சம்பாதிக்கலாம் அப்படின்ற ஒரு நிலமை வந்தோன்னு டக்குன்னு முடிச்சு விட்டு அதை வேணாம் அப்படின்னு கேன்சல் பண்ணி ஃபேட்வில்ல போட்டு முடிச்சு விட்டு போயிட்டாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த போயா இதுவும் கொடுத்துருவானுங்களோ அப்படின்ட்டு உங்களுக்கு என்ன தோணுது? நம்பலாமா நம்பக்கூடாதா? இப்போலாம் ஃப்ரீ ஃபயர் நம்புற மாதிரியே இல்லை, அந்த லெவலுக்கு வந்து கொண்டு போயிட்டாங்க. 23 இல்லைனா 24 இந்த டேட்டு 29 மாதம். ஓகேவா, நெக்ஸ்ட் மந்த்து வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு போயா ஈவெண்ட்டு இதெல்லாம் வந்து லைனை விட ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ மணி ஹேஸ்ட் நம்மளுக்கு எப்படி லைனாக விட்டுட்டுருந்தாங்களோ அது மாதிரி பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் மந்த் விடுவாங்க. ஸோ இந்த இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா விட்டுட்டாங்க, ஸ்பெஷல் ட்ராயல் பார்த்தீங்கன்னா இதுலேயும் விட்டுருக்காங்க. ஸோ அதே மாதிரி ஏதாச்சும் ஈவெண்ட்டில் வச்சு அந்த டிக்கெட்டை கலெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஏதாச்சும் சொல்லி விட்டாங்கன்னா நல்லாயிருக்கும். அது போயா டிக்கெட். ஓகேவா, அந்த போயா டிக்கெட்டில் அந்த ரெண்டு பண்டலில் வந்துட்டு எப்படியாச்சும் கிளைம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா FFCS அது எதுக்கிட்ட விட்டுருக்குறாங்கன்னு கேட்டிங்கன்னா ஆல்ரெடி வந்து ஆகஸ்ட் மாதமே சொன்னாங்க இந்த மாதிரி FFCS வரப்போகுது அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கான வேலையெல்லாம் நடத்தி முடிச்சுட்டாங்க. ஆனால் என்ன ஆச்சுன்னா FFCS ஓகே இது என்னன்ற ரொம்பலாம் குழம்பிக்க வேணாம். வேர்ல்டு சீரிஸ் போன டைம் 2019 சொன்ன மாதிரி 2020 பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் கான்டினென்டல் சீரியஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விட்டுருக்குறாங்க. ஸோ இதில் எல்லா நாடுகளும் வந்துட்டு ஃப்ரீ ஃபயருக்குள்ளே போய் சண்டை போட்டுப்பாங்க, உங்களுக்கு தெரிஞ்சது தானே ஆல்ரெடி. ஸோ போன டைம்லாம் எல்லாருமே நிறைய பேர் ஹேக்கர் தான் போயிருந்தாங்க உள்ளே, போன டைம் கார்னேத்தியன்ஸ் கூட ஜெயிச்சிருந்தாங்க. ஓகேவா, ஸோ இதுக்காக தான் பார்த்தீங்கன்னா அது வந்துட்டு நவம்பர் மாதம் ஸ்டார்ட் பண்ண போகிறோம், திரும்பி வந்துட்டு பார்த்தீங்கன்னா நவம்பர் மாதத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கெரினா சொல்லிகிட்டு இருக்க மாதிரி சின்ன சின்ன லீக்ஸ் எல்லாம் வந்துகிட்டு இருக்கு. ஸோ அந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா FFCS 2020 அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பண்டலே வந்து தனியாக விட்டுருக்குறாங்க. இது எப்படி தரப்போகிறாங்க என்னன்னு தெரியல, ஏன்னா வேர்ல்டு சீரிஸுக்கு ஏதாச்சும் ஒன்று ரெண்டாச்சும் தருவாங்க, சரி போய் தொலைஞ்சிடா அப்படின்னு தருவாங்க. அந்த பண்டலில் இந்த பண்டல் ஒன்றா இருக்குமோ அப்படின்ட்டு ஒரு டவுட்டாக இருக்குது. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தாங்க. ஸோ ஆகஸ்ட் மந்த்து பார்த்தீங்கன்னா அவங்க இதிலே போட்டிருந்தாங்க டோர்னமெண்ட் கேன்சல்லு. ஓகேவா, கொரோனா வைரஸ்ன்றதுனால கேன்சல் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ திரும்பி இதெல்லாம் வந்துட்டு இந்த ஃபைலுக்குள்ளே இந்த இதில் வரதுனால ஸோ திரும்பி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இது நடக்க போகுது. FFCS வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொண்டு வர போகிறாங்க. ஸோ ரொம்ப பெரிய ப்ரைஸ் அமௌண்ட் தருவாங்க, எத்தனைன்னு பார்த்தீங்கன்னா 3 லட்சம் US டாலர்ஸ்லாம் போட்டு பண்ண போகிறாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா மில்லியன் கணக்கான வியூஸ்லாம் வரும், எக்கச்சக்கமாக வந்து ஃப்ரீ ஃபயர் சம்பாதிக்கலாம். சின்ன துளியை மட்டும் பார்த்தீங்கன்னா நம்ம பசங்க வின் பண்ணுறவங்க கொடுத்துருவாங்க. அதை சொல்லி தான் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெஸ்ஸும் தயாரிச்சிருக்கிறாங்க. ஓகேவா, FFCS 2020. ஸோ இது வரும்போது இது எதில் வருது அப்படின்ற நியூஸ் இன்னும் கரெக்டாக வரல, இருந்தாலும் பார்ப்போம். இது ஃப்ரீன்றதெல்லாம் சொல்லிட்டு இருந்தாலும் ஃப்ரீன்ற மாதிரி எனக்கு ஒன்றும் தெரியவில்லை. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க் யூ ஃபார் வேஸ்டிங் யுவர் டைம். நெக்ஸ்ட் வீடியோ வந்து வெயிட் பண்ணுறேன், அதுவரை வெயிட் பண்ணுங்கள். பை பை.